முருகா எல்லாரும் சாவுக்கு பயந்து டாக்டரே காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்கிட்ட ஓடி வர்றாங்க நான் ஏ வாழ்வுக்கு பயந்து நான் உன்கிட்ட ஓடி வர்றேன் இந்த பாரு அந்த நோயாளிகள் எல்லாம் நீயே காப்பாத்திரு ஏன்னா நீ பார்த்து தள்ளிட வேண்டிய கேஸ்களை எல்லாம் என்கிட்ட அனுப்பி என்ன சோதிக்காதப்பா என்ன ஆமா நீங்க தான் இத்தனை வருஷமா அந்த முருகனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க என்ன பிரயோஜனம் உண்டியலும் காலி வயிறும் காலி பைத்தியக்காரி பக்தர்களை சோதிக்கிறதுக்கு பகவான் பல அவதாரங்கள் எடுப்பாண்டி முருகனே நோயாளியா வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற நமஸ்காரம் அதிகாரி அவர்களே வணக்கம் இன்ஸ்பெக்டர் நீங்க சொற்பொழி சொற்பொழி புதிதாக பதவி ஏற்றி எங்கள் ஊருக்கு வந்திருக்கும் போலீஸ் அதிகாரி அவர்களே உங்களின் சேவை எங்கள் ஊர் குற்றவாளிகளுக்கு தேவை தேவை என கூறி வாழ்த்தி வருந்துகிறோம் வரவேற்கிறோம் மன்னிக்கிறோம் இப்பதான் ஒரு அனுதாப கூட்டம் போயிட்டு அப்படியே வரோம் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே அவர்தான் நல்ல சிவம் இந்த ஊர்ல எத்தனை சொசைட்டிஸ் இருக்குதோ அத்தனைக்கும் அவர்தான் வாட்ச்மேன் சேர்மன் அவர் வெங்கிட்டு பொதுஜன தொண்டர் மக்களுக்கு சேவை செய்யறதே அவருடைய லட்சியம் லட்சியமே எங்களுடைய பொழுதுபோக்கு இந்த ஊருக்கு புதுசா யாரு வந்தாலும் நாங்க தான் முதல்ல மாலை போட்டு மரியாதை பண்றது அது மட்டும் இல்லங்க இந்த ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் எங்களாலதான் அவ்வளவு ஏங்க நீங்க இந்த ஊருக்கு வரதுக்கே காரணம் நாங்க தான் வர்ற வழியில பாத்துருப்பீங்களே பழைய இன்ஸ்பெக்டர் அவர் இந்த ஊரை விட்டு போறதுக்கே காரணம் நாங்க தான் நீங்க தானா ஆமா சார் அந்த இன்ஸ்பெக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்சனே எடுக்க தெரியல சார் பின்ன பாருங்களேன் என் மகன் அஞ்சாவது படிக்கிறான் என்னையா ரொம்ப நாளா இதே சொல்லிக்கிட்டு இருக்கிற அஞ்சு வருஷமா தானையா அது சரி பையன் என்னமோ கணக்குல வீக்குதான் ஆனா பாடியில வீக்கு இல்லைங்க அந்த ஹெட் மாஸ்டர் மிரட்டி என் மகனுக்கு ஒரு பாஸ் மார்க் போட சொல்லுங்கன்னு இந்த நியாயமான கோரிக்கைய அந்தாலி செய்ய மாட்டேன்டான் சார் உடனே விட்டனா பறந்தது மொட்டை பெட்டிஷன் இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஊரை விட்டு தூக்கிட்டோம் நாங்க அந்த ஹெட் மாஸ்டரே உடலையே சார் அந்த ஹெட் மாஸ்டர் இன்ஸ்பெக்டர் பையனுக்கு பாஸ் மார்க் போடுறதுக்கு இன்ஸ்பெக்டர்ட்ட இருந்தே சம்திங் வாங்கலாம் அப்படின்னு ஒரு மொட்டை பெட்டிஷன் பறந்தது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்க விசாரணை நடந்தது முக்கியமான சாட்சிகள் ரெண்டே முடிவுல அந்த ஹெட் மாஸ்டர் என்ன ஆனார் தெரியுமா ட்ரான்ஸ்ஃபர்ட் டிஸ்மிஸ்ட் வேலையை விட்டு தூக்கிட்டோம் சார் இந்த மொட்டை பெட்டிஷனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கையெழுத்து போட்ட பெட்டிஷன் கூட கிடையாது சார் அதனாலதான் நம்ம ஊர் தாசில்தார் மேலேயே அவர் மேலேயே ஒரு மொட்டை பெட்டிஷன் கொண்டு வந்திருக்கிறோம் இந்தாங்க மரியாதை மரியாதை உடனடியா ஆக்சன் எடுக்கணும் நீங்க உடனடியா ஆக்சன் எடுத்துட்டா உங்களுக்கு இன்னொரு பெட்டிஷன் எழுதுற வேலை குறையும் என்ன கிழிச்சுட்டாரு படிச்சுட்டார் கிழிச்சுட்டார் சார் பெட்டிஷன் கவனிக்கிறேன் உங்களை கவனிக்கிறேன்னு மிஸ்டர் நான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் ரொம்ப கண்டிப்பான பேர் வழி இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்து கூடாது போங்க சார் போங்க வணக்கம் காவலர் அவர்களே நமஸ்காரம் இன்ஸ்பெக்டர் அவர்களே நீங்க இவர்தான் பெருமதிப்பிற்குரிய வெங்கட்ராம்ஜி வெங்கட்ராம்ஜியா ஜி அவர் இன்சியல் இவர்தான் தியாகி நல்ல சிவம் இந்த ஊர் பொதுஜன நல சங்கத்தோட ஒப்பற்ற ஒரே தலைவர் ஒரே தொண்டர் சொற்பொழி சொற்பொழி பெரு மதிப்பிற்குரிய காவலர் அவர்களே தங்கள் வரவு நல்வர வாகுக தங்களை வருக 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 என மனவார வாழ்த்தி தங்களை வரவேற்கிறோம் மாலை சார் இந்த ஊருக்கு எந்த பெரிய மனுஷன் வந்தாலும் முதல் மாலை எங்க மாலை தான் முதல் மரியாதையும் எங்க மரியாதை தான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் உங்க பேரை கேள்விப்பட்ட உடனே பல வருஷத்துக்கு முன்ன இந்த ஊர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு அவர் ஞாபகம் வர்றது அவரு பேரு லாரன்ஸ் தான் லாரன்ஸே தான் அதே தான் அப்படியா அப்புறம் அடிகளம் பாரதியார் சிவார் செஞ்சாருன்னு சொல்லி நாங்க தான் சார் அந்த லாரன்ஸ படிக்க வச்சோம் உழாதவன் கால்ல எல்லாம் உழுந்து அந்த பையனுக்கு நாங்க தாங்க போலீஸ்லயே வேலை வாங்கி கொடுத்தோம் அப்படியா ஆமா சார் ஆனா அந்த லாரன்ஸ் என்ன காரியம் செஞ்சான் தெரியுமோ என்ன செஞ்சான் அந்தோனின்ற கொலகாரனை ஜெயில இருந்து தப்பிக்க வச்சுட்டான் சார் யார் அந்த லாரன்ஸ் சார் அவனே தான் ஆமா சார் பாதிரியார் சாக கிடக்குறாரு குனிவட்ட ஆள் வேணும்னு பொய் சொல்லி அவனை கூட்டிக்கிட்டு வந்து தப்பிக்க வச்சுட்டான் சார் அந்த லாரன்ஸ் சார்
பாதிரியார் சாகும்போது எம்மடியில தலை இவ மடியில காலு மடையா எம்மடியில தலை உம்மடியில காலு எப்படியோ அவர் செத்தார் நான் என்ன நினைக்கிறேன் அந்த அந்தோணி தப்பிச்சிட்டு போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமோ அந்த லாரன்ஸே அந்த அந்தோணிய கொலை பண்ணிருப்பா இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா என்ன அந்த லாரன்ஸே உங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண போறான் என்ன அந்த லாரன்ஸே நான் தாய்யா இப்படி எல்லாம் சொன்னானா அந்த லாரன்ஸ் நீங்கன்னு ஒத்துக்குவீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஊர்லாம் எப்படியா இருக்கு ஊரு கண்ணங்க கழுத பின்ன பொட்டதாக இருந்த இடம்லாம் இப்ப ஒரே கட்டடம் ஆயிடுச்சுங்க ஊரே சேர்ந்து ஒன்னா படுக்கலாம் போல இருக்கு அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காங்க பள்ளிக்கூடத்துல ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் சம்பளம் கிடையாது புத்தகமும் கிடையாது எல்லாம் ஃப்ரீ 10 லட்சம் ரூபாய் செலவுல கட்டி இருக்குங்க இந்த ஊரு செஞ்ச அதிர்ஷ்டம்ங்க ஆமா இதுக்கெல்லாம் ஏதிய பணம் அவ்வளவு ஒரே ஆள் பணம் அப்படியா ஆமா சார் ஊர் பேர் தெரியாத பெரிய மனுஷன் கோடீஸ்வரன் அருண் அசி அவரு மலையாவல பலகாரம் சுட்டு வித்துக்கிட்ட சிச்சை ஆமா பலகாரமா இருக்காரா பெரிய தொழில் அதிபரா என்ன அவரை யாரும் நேர்ல பார்த்தது கிடையாது வீடு சும்மா பெரிய சட்டரம் மாதிரி ஆனா அங்க ஒரு ஆள் இல்லைங்க முதல் தடவையா இந்த ஊருக்கு வர போறாரா பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறதுக்காக என்னைக்கு எட்டாம் நாள் அவருக்கும் வழக்கம் போல நாங்கதான் முதல் மரியாதை முதல் மாலை அந்த மாலையை கொடுத்துருங்களேன் முருகா முருகான்னு 30 வருஷமா கூப்பிடுறீங்க அந்த முருகை மனசு வச்சிருந்தா இன்னேரம் 30 வயசுல ஒரு புள்ள இருந்திருக்கும் அடிப்படி பைத்தியக்காரி பத்திரிக்கை எல்லாம் ஒழுங்கா படிக்கிறது இல்ல போல இருக்கு ஒருத்தி 60 வயசுல புள்ள பெத்திருக்கா இப்ப என்ன ஆச்சு நமக்கு வயசு முயற்சி உடையார் இயல்ச்சி அடையா राणी परीक्ष पण कट அள்ளி குடுப்பார்னு சொன்னார் கனவு கண்டோம் தீர்மானம் போட்டோம் நேரா வந்துட்டோம்
இந்த செலவு வைக்கிறதுக்கு என்ன செலவாகும் ஒரு 5000 10000 ரூபாய் ஆகும் 10500 சில்லற ரூபாய் கடைசி பட்ஜெட் நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறீங்களா ஒன்னு என்னங்க 9 சொல்லுங்க நான் கேக்குறேன் மறைந்து போன பெரியவர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் செலவு வைக்கிறத விட அவங்க சொன்ன கருத்து பிரகாரம் வாழ்க்கையில நாம நடந்து காட்டுறது தான் நல்லது என்ன சொல்றீங்க கரெக்ட் கரெக்ட் மனுஷனா அப்படி தான் நடக்கணும் ஆமா அப்ப நீங்க போலாம் சல பணம் நமஸ்காரம் மருத்துவரே வணக்கம் வைத்தியரே வாங்க வியாதியஸ்தரே உட்காருங்க சொற்பொழிவு ரெண்டு வாழ்த்துங்கள ரத்தமின்றி கத்தியின்றி மருந்து கொடுத்தே இந்த நாட்டின் ஜனத்தொகையை குறைத்த மருத்துவ மாமேலி உங்களின் சேவை எங்களுக்கு என்றும் தேவை தேவை என கூறி வாழ்க வாழ்க என பருந்துகிறோம் வரவேற்கிறோம் ஆமா மாலை மாத்திரம் தானா சிலை உண்டு அந்த விழாவில உங்களுக்கு மருத்துவ பூஷணம்ன்ற பட்டத்தை கொடுத்து நீங்க வியாதியின் பிதாவே அச்சிச்சி வியாதியஸ்தரின் பிதாவேன்னு பட்டம் கொடுத்து நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நாங்க 4 பேர் உங்களுக்கு எப்பவும் தயாரா இருக்கிறோம் நாங்க 4 பேர் எப்பவும் உங்களுக்கு நாங்க காத்துக்கிட்டா இருக்கிறோம் நீங்க ஒத்துக்கணும் பெரிய மனுஷன் பண்ணணும் எவ்வளவு விஷயம் இருக்கு உங்களை விட்டு அந்த பழைய வியாதி இன்னும் போகலையே இங்கேதானே வந்திருக்கோம் உட்காருங்க உட்காருங்க அப்புறம் நம்ம அடைக்கல மாதிரியா இருக்கு செலவைக்கலாம் கொஞ்சம் பணம் குடிக்கான்னு கேட்டேன் பொச்சுக்குன்னு இல்லைன்னு கையை விரிச்சிட்டானே அந்த ஆளு அதே நீங்க மருந்து கொடுத்தா உயிரை எழுத வேண்டிய டாக்டர் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு வசதி அந்த ஆளு எப்படி செஞ்சான் இவன் ஒருத்தன் அங்கதான் மர்மமே அடங்கி இருக்குது அந்த ஆளு பிஸ்கோத் வியாபாரம் பண்றவர் பிஸ்கோத்தா ஆமா திங்கிற பிஸ்கோத் இல்ல தங்க பிஸ்கோத் இந்த அருண் இருக்கானே அவனுக்கு சொந்த ஊர் எது கடத்தல் உங்க மூலமா தான் நடக்குதுன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு அதனால இத பத்தி நாங்க ஒரு மொட்டை பெட்டிஷன் கொடுக்கறதா இருக்கிறோம் யாருக்கு போலீஸ் சூப்பரிண்டென்டுக்கு நல்ல சிவா வெங்கட்டே மடையிட்டான் செல உண்டு ஏப்பா நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா நாங்க என்ன செஞ்சா மாலை தானே போட்டோம் அது இருக்கட்டும் 30 தங்க பிஸ்கோத்தை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் வித்து பணத்தை கொண்டாந்து தர்றேன்னு சொன்னீங்களே இது வரைக்கும் குடுக்கலையப்பா யாரு நீங்கதா எப்போ ஒரு வாரம் ஆச்சே நானும் இத பத்தி ஒரு மொட்டை பெட்டிஷன் ஆமா சரிதா பெட்டிஷன் போட போறேன் யாருக்கு போலீஸ் கமிஷனருக்கு யோகிக்க போயல ஊர்ல ஒருத்த நல்லா இருக்க நாக்கரே ஊசிய போ